ஜிஎன்கே தமிழ்நாடு கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம போன வீடியோல ரெடிமேடு மிக்ஸ் இல்லாம எப்படி குலோப் ஜாம் பண்றதுன்னு பார்த்தோம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் அசத்துங்க. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தோசை எப்படி பண்றது. தோசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசையில தான் நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை இருக்கு. மசால் தோசை, ஆனியன் தோசை, பேப்பர் தோசை, கீ ரோஸ்ட், இந்த மாதிரி பல விதமான தோசை வெரைட்டி இருக்கு. புதுசாக என்ன பார்க்க போறோம்னா, உளுந்து இல்லாம எப்படி தோசை பண்றது. தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்துடலாம் வாங்க. நான் நார்மலா நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ற அரிசி தான் எடுத்திருக்கேன். 5 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிருக்கேன். இதை 2 டைம்ஸ் கழுவி 1 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட ஆட் பண்றதுக்கு 5 கப் அரிசிக்கு 1 கப் மொச்சப்பயிறு 2 டைம்ஸ் கழுவி அதை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொச்சப்பயிர் நல்லா ஊறினாதான் அது சீக்கிரம் அரைபடும். 1 கைப்பிடி அளவு சாதம் எடுத்திருக்கேன். சாதம் வந்து போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தோசை நல்லா மொறுமொறுனும், சூப்பரா வரும். சிறிதளவு சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு, இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப நம்ம எப்படி இதை அரைச்சு எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். சாதத்தையும் அரிசியவும் ஒரு மிக்சி சாரில் மாத்திக்கலாம். அதை அரைச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். அரிசி மாவு தயாராயிருச்சு. ஊற வச்ச மொச்சப்பயிறு அரைச்சு மாவு எடுத்து வச்சாச்சு. அரிசி மாவு, மொச்சப்பயிறு மாவு இரண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிறிதளவு சோடா உப்பு, 2 டீஸ்பூன் உப்பு, உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 ல இருந்து ஒரு 6 மணி நேரம் இத அப்படியே வச்சிரலாம். அதுக்கப்புறம் தோசை ஊத்த ஆரம்பிக்கலாம். இப்ப நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு. நம்ம இப்ப தோசை ஊத்த ஆரம்பிக்கலாம். தோசை ஊத்துறேன் பாருங்க, எப்படி சூப்பரா அழகா வருது பாருங்க. எப்படி உளுந்து மாவுல செஞ்சா எப்படி வருமோ அதே மாதிரி மொறு மொறுன்னு எப்படி அழகா வெந்து வருது பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. உளுந்து இல்லாம நிறைய பேர் தோசை சுட முடியாமலே இருக்காங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு. தோசை பாருங்க எப்படி சூப்பரா அருமையா மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்க. நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்துக்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி.